அயோத்தி ராமர் கோவில் 500 ஆண்டுகளுக்கு மேலாக பல பிரச்சனைகளில் விவாதப் பொருளாக பேசப்பட்ட கோயில். காரணம், ராமர் கோவில் இருந்த இடத்தில் ராமர் கோவிலை இடித்துவிட்டு இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்தில் பாபர் மசூதி கெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணமாகவும் இருந்தது. பின்னர் பாபர் மசூதி அகற்றப்பட்டு ராமர் கோவில் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் முக்கிய கோயிலாக ராமர் கோவில் உருவாக்கப்பட்டு உள்ளது. இந்தியா முழுவதும் ராமரின் புகழை பரப்புவதமாக இந்த கோவிலை கட்டியிருக்கிறார்கள். இந்த கோவிலின் முழு வரலாறையும் காணலாம். ராமாயணம் காவியத்தின்படி குழந்தை ராமர் அயோத்தியில் பிறந்தார். 16ஆம் நூற்றாண்டில் முகலாய பேரரசர் அவுரங்கசீப் ஆணையின்படி ராமர் பிறந்த இடம் என்று கூறப்படும் ராம ஜென்ம பூமியின் தளத்தில் இருந்த குழந்தை ராமர் கோவில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டது. அயோத்தியில் உள்ள ராம ஜென்ம பூமி தொடர்பாக 1850களில் ஒரு வன்முறை சர்ச்சை எழுந்தது. 1980களில் சங் பரிவாரைச் சேர்ந்த விசுவ இந்து பரிஷத் அமைப்பினர் இந்துக்களுக்காக ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்கவும் குழந்தை ராமருக்கு கோவிலை கட்டவும் ஒரு புதிய இயக்கத்தை தொடங்கியது. 1989ஆம் ஆண்டில் சர்ச்சைக்குரிய, அதாவது நவம்பர் மாதம், சர்ச்சைக்குரிய மசூதியை ஒட்டிய நிலத்தில் விசுவ இந்து பரிஷத் ராமர் கோவிலுக்கு அடிக்கல் நாட்டியது. 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அன்று விசுவ இந்து பரிஷத் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி 150,000 தன்ன ஆர்வலர்களை உள்ளடக்கிய ஒரு பேரணியை ஏற்பாடு செய்தது. பேரணி வன்முறையாக மாறியது. மேலும் கூட்டம் பாதுகாப்பு படையினரை முற்றுகையிட்டு பாபர் மசூதியை இடித்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் விளைவாக இந்தியாவில் இந்து மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையே ஏற்பட்ட வகுப்புவாத கலவரங்களில் குறைந்தது 2000 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் கலவரங்களை தூண்டியது. மசூதி இடிக்கப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு 1992 டிசம்பர் 7 அன்று இந்த நியூயார்க் டைம்ஸ் செய்தித்தாள் பாபர் மசூதி இடிப்பு பற்றிய செய்தியை வெளியிட்டது. இந்த செய்தி பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பரவியது. பாகிஸ்தான் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் தாக்கப்பட்டன. சில தீ வைக்கப்பட்டன. ஒன்று இடிக்கப்பட்டது. பாகிஸ்தான் அரசாங்கம் ஒரு நாள் போராட்டத்தின் போது பள்ளிகள் மற்றும் அலுவலகங்களை மூடியது. வங்காளதேசத்திலுள்ள இந்து கோவில்களும் தாக்கப்பட்டன. பாபர் மசூதி இடிப்பு பழிவாங்கலின் போது பகுதியளவு அழிக்கப்பட்ட இந்து கோவில்களில் சில பின்னர் அப்படியே உள்ளன. 2005ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அயோத்தியில் பாபர் மசூதி அழிக்கப்பட்ட இடத்தில் உள்ள தற்காலிக கூடாரத்தில் அமைக்கப்பட்ட குழந்தை ராமர் கோவிலை 5 பயங்கரவாதிகள் தாக்கினார்கள். மத்திய சேமகால படையுடன், அதாவது சிஆர்பிஎஃப் படையுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 5 பேரும் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அதே சமயம் சுற்றி வளைக்கப்பட்ட சுவரை உடைப்பதற்காக தாக்குதல் நடத்தியவர்கள் நடத்திய கையெறி குண்டு தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் இறந்தார். மத்திய சேமக்காவல் படையினர் 3 பலியாகினார்கள். 2 பல துப்பாக்கி சுட்டு காயங்களுடன் படுகாயமடைந்தனர். இந்திய தொல்லியல் துறையின் 1978 மற்றும் 2003ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சிகளில் பாபர் மசூதி இறந்த இடத்தில் இந்து கோவில் கட்டிட எச்சங்கள் இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்தன. அது பாபர் மசூதி கட்டப்படுவதற்கு முன்பு இந்து கோயிலான ராமர் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் அதில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொல்பொருள் ஆய்வாளர் கே முகமது மற்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கண்டுபிடிப்புகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாக குற்றம் சாட்டினார்கள். பல ஆண்டுகளாக அயோத்தி ஆணை சட்டம் 1993 குறிப்பிட்ட பகுதியை கையகப்படுத்துதல் போன்ற பல்வேறு உரிமை மற்றும் சட்ட மோதல்களும் நடந்தன. 2019ஆம் ஆண்டு அயோத்தி பிரச்சினை இந்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு பிறகு சர்ச்சைக்குரிய நிலத்தை இந்திய அரசால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. முஸ்லிம்களுக்கு புதிய மசூதி கட்டுவதற்கு அயோத்தியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தன்னிபுர் கிராமத்தில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி அயோத்தி ராமர் கோவிலை கட்டும் திட்டத்தை பாரத பிரதமர்
நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு ஏற்றுக்கொண்டதாக நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. பகவான் விஷ்ணுவின் அவதாரமான ராமரின் குழந்தை வடிவமான ராம் லல்லா வரச்சுமன் கோவிலின் மூலவர் ஆவார். ராம் லல்லாவின் ஆடை தையல் கலைஞர்களான பகவத் பிரசாத் மற்றும் சங்கர்லால் ஆகியோரால் தைக்கப்பட்டது. சங்கர்லால் நான்காவது தலைமுறையாக குழந்தை ராமருக்கு ஆட்சி தைப்பவர். ராம் லல்லா 1989 முதல் சர்ச்சைக்குரிய இடத்தில் மீதான நீதிமன்ற வழக்கில் ஒரு வாதியாக இருந்தார். சட்டத்தால் நீதி சார்ந்த நபராக கருதப்படுகிறார். அவர் ராம் லல்லாவின் அடுத்த மனித நண்பராக கருதப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத்தின் மூத்த தலைவரான திரிலோகி நாத் பாண்டே அவர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டார். அயோத்தி ராமர் கோவிலுக்கான அசல் வடிவமைப்பு 1988 அகமதாபாத்தைச் சேர்ந்த சோம்புரா குடும்பத்தின் சந்திரகாந்த் சோம்புராவால் தயாரிக்கப்பட்டது. கோவில் கட்டிடக் கலைஞர்களான அவரது மகன்கள் நிகில் சோம்புரா மற்றும் ஆசிஷ் சோம்புரா உதவியாக உள்ளனர். சோம்புரா குடும்பத்தினர் 15 தலைமுறையாக கோவில் கட்டுமான தொழிலை செய்பவர்கள். சோம்புரா குடும்பத்தினர் இந்திய விடுதலைக்கு பின்னர் சோம்நாத் கோவிலை கட்டியவர்கள். இந்த குடும்பத்தினர் உலகம் முழுவதும் 100 மேற்பட்ட கோயில்களை கட்டியுள்ளனர். அதில் புகழ்பெற்றது டில்லி அக்ஷர்தாம் கோவிலாகும். அசல் கட்டுமான வரைபடத்திலிருந்து சில மாற்றங்களுடன் புதிய வடிவமைப்பு வாஸ்து சாஸ்திரம் மற்றும் சிற்ப சாஸ்திரங்களின்படி 2020 சோம்புரா குடும்பத்தினரால் கோவில் கட்டிட வரைபடம் தயாரிக்கப்பட்டது. புதிய அயோத்தி ராமர் கோவில் 235 அடி அகலமும் 360 அடி நீளமும் 161 அடி உயரமும் கொண்டதாக கோவில் அமையும். கோவில் கட்டுமான பணி முழுமையுடைந்தவுடன் ராமர் கோவில் வளாகம் உலகின் 3வது பெரிய இந்து ஆலயமாக இருக்கும். இது வட இந்திய கோவில் கட்டிடக்கலையின் சாளுக்கிய குஜராத்திய பாணியில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் பிரதான அமைப்பு ஒரு உயர்ந்த மேடையில் கட்டப்பட்டு 3 மாடிகளை கொண்டிருக்கும். இதன் நடுவில் உள்ள கருவறையை சுற்றி 5 மண்டபங்களை கொண்டிருக்கும். கருவறைக்கு மேல் 161 அடி உயர கோபுரம் இருக்கும். கட்டிடத்தில் மொத்தம் 366 நெடுவரிசைகள் இருக்கும். சிவனின் அவதாரங்கள், விஷ்ணுவின் 10 தசாவதாரங்கள், 64 சௌசத் யோகினிகள் மற்றும் சரஸ்வதி தேவியின் 12 அவதாரங்கள் அடங்கிய பத்திகளில் தலா 16 சிலைகள் இருக்கும். படிக்கட்டுகளின் அகலம் 16 அடியாக இருக்கும். விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் 10 ஏக்கரில் கட்டப்பட்டு 57 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பிரார்த்தனை கூடம், விரிவுரை கூடம், கல்வி வசதி மற்றும் அருங்காட்சியகம், சிற்றுண்டி சாலை போன்ற பிற வசதிகளுடன் கூடிய வளாகமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை 2020 மார்ச் மாதம் ராமர் கோவிலின் முதல் கட்டட கட்டுமானத்தை தொடங்கியது. கோவிட்-19 பெருந்தொற்று பரவலை தொடர்ந்து கட்டுமான பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. கோவிலுக்கு அஸ்திவாரம் தோண்டும்போது ஒரு சிவலிங்கம், தூண்கள் மற்றும் உடைந்த சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. 2020 மார்ச் 25 முதல்வர் யோகி ஆதித்யநாத் முன்னிலையில் குழந்தை ராமர் சிலை தற்காலிக இடத்திற்கு மாற்றப்பட்டது. லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் கோவில் கட்டுமானத்திற்கு பொறுப்பேற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தின் பரத்பூர் மாவட்டத்தில் உள்ள பஞ்சி கிராமத்தின் மலையை குடைந்து 600,000 கனஅடி மணற்கற்களை கொண்டு கட்டுமான பணிகள் நிறைவேற்றப்படும் என்று கூறினார்கள். அதேபோல் செயல்பாடுகள் நடந்தன. 30 முன்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பல மொழிகளில் ஸ்ரீ ராமர் பெயர் பொறிக்கப்பட்ட 200,000 மேற்பட்ட செங்கற்கள் வந்தன. இவை அடித்தளத்தில் பயன்படுத்தப்படும். கோயிலை உருவாக்க பாரம்பரிய நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகளை தாங்கும் அளவிற்கு அது வலுவாக இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டது. கோவில் கட்டுமான பணியில் சிமெண்ட் இரும்பின் உபயோகம் இருக்காது. கல் தொகுதிகளை இணைக்க 10,000 செப்புத்தகடுகள் தேவைப்படும். இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தேவைப்படும் 12 ஆலய மணிகளும் 36 பிடிமணிகளும் பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபர் மூலம் நாமக்கலில் தயாரித்து அனுப்பப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரலிலிருந்து இந்த கோவிலுக்கு 650 கிலோ கொண்ட வெங்கல மணியும் அனுப்பப்பட்டது. ஆகஸ்ட் 5 2020 அயோத்தி ராமர் கோவிலுக்கான பூமி பூஜையை
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் மோகன் பகாவத் ஆகியோர் செய்தனர். பின்னர் அதிகாரப்பூர்வமாக கோவில் கட்டுமானம் மீண்டும் தொடங்கியது. அடிக்கல் நாட்டு விழாவிற்கு முன்னதாக 3 நாள் நீண்ட வேத சடங்குகள் நடைபெற்றன. இது 40 கிலோ வெள்ளி செங்கலை அடித்தளமாக நிறுவப்பட்டது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆகஸ்ட் 4 ஸ்ரீராமரின் பாத பூஜை செய்யப்பட்டது மற்றும் அனைத்து முக்கிய கடவுள் மற்றும் தேவியை அழைக்கும் பூஜையும் அன்று செயல்படுத்தப்பட்டது. இவ்வாறு இந்த கோவில் உருவானது. இன்று திரு பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டு ராமரின் பெயரும் புகழும் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டு உள்ளன. இதில் எது நியாயம் என்றால், முகலாயர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்தியா மீது படையெடுத்து வந்தவர்கள். இங்கு ஏற்கனவே இந்துக்கள் கோவில் கட்டி வணங்கி வாழ்கிறார்கள். ராமனை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அயோத்தியில் கோவில் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆட்சி காலத்தில் அவுரங்கசீப், அதாவது கோவில்களை கொள்ளையடிக்கும் விதமாக வந்துதான் முகலாயர்கள் பலர் கொள்ளையடித்தார்கள். 18 முறை படையெடுத்த கஜினி முகமது கூட கோயில்களைத்தான் கொள்ளையடித்தார் என்று வரலாறுகள் இருக்கின்றன. இவ்வாறு இஸ்லாமிய மன்னர்கள் செய்த தவறு இந்து கோவிலை இடித்து அங்கு பாபர் மசூதியை கட்டியது. அதனால் அதை இடித்துவிட்டு இந்துக்களுடைய அரசாங்கம் இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொண்டிருக்கிற போது அதை அகற்றிவிட்டு இவர்கள் ராமர் கோவிலை நிறுவியிருக்கிறார்கள். ராமர் பாராட்டுக்குரியவர், பெருமைக்குரியவர், போற்றுதல்குரிய ஒரு மனிதர். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு உதாரண புருஷனாக வாழக்கூடியவர் ராமர். அவருக்கு இவ்வளவுடைய தேசத்தில் ஒரு கோவில் வைப்பது தவறில்லை. மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.